வணக்கம், வெல்கம் டு நாகையின் மிஸ் விச் கிச்சன். நான் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம். என் சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் செய்துடுங்க, லைக்கு கொடுங்க, நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய எல்லாமே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இன்றைக்கி முடக்கத்தான் தோசை. முடக்கத்தான் தோசை வந்து தனியாக அரைக்கலாம். அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, இட்லி மாவுலேயே இதை நைஸாக அரைச்சி சேர்த்துருவாங்க. நான் அதுக்குன்னு ஒரு காம்பினேஷன் கொடுக்குற செய்து பாருங்கள். இட்லி அரிசி 300 கிராம்னா பச்சரிசி 300 கிராமு, ஒரு பிடி கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூனு வெந்தயம். நான் இட்லி அரிசி பச்சரிசி ரெண்டுமே கடை அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் அது ரெண்டுமே ரேஷன் அரிசியிலையும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எதில் வேணாலும் நம்ம செய்யலாம், அது ஊற வைக்கிறது உங்கள் டைமிங்கு. இப்போ முடக்கத்தான் கீரை பாருங்கள், அந்த 3-3 இலையாக காம்பு இருக்கும் இல்லையா, அந்த காம்போடையே நீங்கள் போடலாம். ஃபுல்லாக இலை மட்டும் போனேன்னா அந்த காம்பு தண்டு எல்லாத்துலேயுமே நரம்பு, அந்த இருக்கிற பருப்பு எல்லாமே நம்ம உடம்புக்கு சத்து, மூட்டுகளுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாமே சேர்த்து அரைச்சி செஞ்சால் ஒன்றும் ஆகாது, நமக்கு செரிமானம் தான் ஆகும். இப்போ எல்லாத்தையும் அந்த இலையை நல்லா அலம்பியாச்சு, உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சு நான் மிக்சியில் அரைக்கிறேன். ஏன்னா இது வந்து நல்ல அரிசி, ரேஷன் அரிசினா 8 மணி நேரம் ஊறணும். மிக்சிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு முடக்கத்தான் அரைச்சிட்டு அதோட இந்த பருப்பெல்லாம் அரிசி பருப்பை சேர்த்து அரைச்சி நைஸாக எவ்வளோ அரைக்குமோ நைஸாச்சு எல்லாம் கரைச்சிட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைங்க. இப்படியே நல்லா கரைச்சிட்டிங்கன்னா காலைல 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அப்படியே நல்லா நொறச்சி நிறையா இருக்குது. நீங்கள் எந்த சோடாப்பு போட வேணாம், சாஃப்டாகவும் இருக்கும், மொறு மொறுன்னு விற்றா மொறு மொறுன்னு வரும், சீக்கிரமாக எடுத்தால் சாஃப்டாக வரும். பாருங்கள் எப்படி இருக்குது தோசை, கலராக இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். முடக்கத்தான் தோசை உடம்புக்கு நல்லது, மூட்டு வலிக்கு எல்லாமே நல்லது. சூப்பு கூட செய்து சாப்பிட்லாம். சூப்பு கூட நான் கொடுத்துருக்கேன், செய்து பாருங்கள். முருங்கைக்கீரை சூப் கொடுத்துருக்கேன், அதில் எந்த கீரை வேணால் செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அம்மா நீங்கள் செய்து பாருங்கள், இந்த முடக்கத்தான் உடம்புக்கு நல்லது. இந்த கீரை தண்டு எல்லாமே சேர்த்து நீங்கள் அரைக்கலாம். ஏன்னா நம்ம பாதத்துக்கு மூட்டிக்கு நல்ல வலு கொடுக்கறதுக்கு. பாருங்கள் எப்படி ஓட்ட ஓட்டையாக சாஃப்டாக தோசையும் கொடுத்துருக்கேன், அப்படியே மொறு மொறுன்னு கோணும் செய்து கொடுத்துருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய முடக்கத்தான் தோசை வகையில் செய்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி அதுக்கு நான் தக்காளி பூண்டு சட்னி செய்து கொடுத்துருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தோசை வகைகள் என்னென்ன இருக்குது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.